இந்த குழந்தை ஒரு தீய சக்தின்னு நினைச்சு அந்த லேடி அந்த குழந்தையை கொண்டு போய் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்புல போட பாக்குறாங்க. சரியா அந்த டைம் பார்த்து ஒரு குட்டி தேவதை அந்த இடத்துக்கு வந்து அந்த குழந்தைய நெருப்புல இருந்து காப்பாத்திடுது. அதே டைம் மனிஷாவும் என்னதான் இருந்தாலும் இது நம்மளோட குழந்தை, இந்த குழந்தைய நம்ம வெறுத்து ஒதுக்க கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைய தேடி வராங்க. மனிஷா வரத பார்த்து அந்த தேவதையும் அங்கிருந்து மறைஞ்சு போறாங்க. இப்ப குழந்தை மட்டும் தனியா ஒரு இடத்துல இருக்கிறத பார்த்த மனிஷாவும் பதறி போய் அந்த குழந்தைய தூக்கி அவங்க நடந்துகிட்டதுக்கு எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்கறாங்க. இப்ப அங்க வர கிரணும் மனிஷா மனசு மாதிரி அந்த குழந்தைய எதுக்கிட்டது நினைச்சு ரொம்பவுமே சந்தோஷப்படுறான். இதுக்கப்புறமா இந்த குழந்தைய நம்மளே வளர்க்கலாம்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்றாங்க. இது எல்லாத்தையும் தூரமா நின்று அந்த தேவதையும் பார்த்து சந்தோஷப்படுது. இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மனிஷா ஆல்ரெடி இவங்களுக்கு பிறக்க போற அந்த குழந்தைக்காக ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த டிரெஸ் எல்லாத்தையுமே இப்ப கட் பண்ணி குட்டி குட்டியான டிரெஸ்ஸா ரெடி பண்றாங்க. இன்னொரு பக்கம் கிரண் அந்த குழந்தைக்காக சின்னதா ஒரு வீட்டையே ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இப்படியே கொஞ்ச நாள் ஆகும் அந்த குழந்தையும் இப்ப கொஞ்சம் வளர்ந்துருச்சு. மனிஷாவும் கிரணும் சேர்ந்து அந்த குழந்தையோட டேஸ்ட்டுக்கு ஏத்தப்பல அந்த வீட்டையும் ரெடி பண்றாங்க. எல்லாத்துக்கும் மேல இவங்களோட வீட்டுல இருக்கிற மத்தவங்களும் அந்த குழந்தையை அக்செப்ட் பண்ணிக்க இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா இருக்காங்க.